முதல் நீச்சல் தெரிஞ்சுக்கணும், இப்போ நடக்க தெரிஞ்சுக்கணும், முதல் முதல் அதுதான் முக்கியம். ஓகே, அது தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த இலக்கு நோக்கி நடக்கிறதெல்லாம் வரும். அதனால் படிக்கும் பொழுது வந்து நான் வந்து எப்படி புதுசாக கற்றுக்க முடியும், அதனோட அடிப்படை அறிவுகள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நான் படிக்கக்கூடிய துறை, நாளைக்கு வேலை செய்யக்கூடிய துறை, இருக்கக்கூடிய துறையும் ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி, நான் சின்ன வயசுலேருந்தே படிக்கும்போது எனக்கு விண்வெளி திறன் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ இருந்தாலும் அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. இப்போ நான் வந்து அமெரிக்காவுக்கு போனதே வந்து சந்திரயான் லான்ச் பண்ணான் பிறகு தான், யாரும் நம்ப மாட்டாங்க. அவங்க அமெரிக்காக்காரங்களை கேட்பாங்க எந்த கல்வியில் படிச்சிங்க அப்படின்ட்டு. பட் என்னென்னா, அடிப்படை கல்வியில் அடிப்படை உணர்வுகள், அடிப்படை அறிவு இருக்கும் பொழுது நீங்கள் எந்த துறைக்கும் போக முடியும், எந்த துறையிலும் போக முடியும். அது அதனால் வந்து உனக்கு எப்படி சரியாக நடக்க தெரியணுமோ, சரியாக ஓட தெரியணுமோ, அது தெரிஞ்சுட்டா எதை நோக்கி ஓடுறது ரெண்டாவது பட்சம் ஓகே, எந்த இலக்கு நோக்கி ஓட முடியும். அது மாதிரி படிக்கும் பொழுது அவங்க பாடத்திட்டங்கள் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் சரியாக உணர்ந்து படித்தீங்கன்னா, அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதிலிருந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரியாக போக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய இது. இலக்குங்கிறது ரெண்டாவது பட்சம், ரெண்டாவது தான். முதல்ல வந்து நான் சரியாக நடக்க தெரியும், எனக்கு நடத்த தெரிஞ்சால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது அடிப்படை தான். அவ்வளோதாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து அடிக்கல் நட்டுறது வேறு, மேலே வரக்கூடிய வீடு வந்து நீங்கள் எப்படி என்ன கட்டலாம், அது பலமாக இருக்கணும். அது பலமாக இல்லாமல் நீங்கள் பெருசாக வேணா வீடு கட்டிட முடியாது. அறிவியல் அக்ரிகல்ச்சர் இது ரெண்டும் பார்க்கும்போது, மேலோட்டமாக பார்க்கும்போது வேறு வேறு டைமென்ஷனில் இருக்கிற மாதிரி தான் தெரியும் இல்லையா. ஆனால் அந்த அறிவியலை பயன்படுத்தி விவசாயம் அக்ரிகல்ச்சரில் வந்து பல அற்புதமான மாற்றங்கள் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் சார். இதில் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வர முடியும் நம்மளால்? அதாவது அறிவியல் வச்சு கொண்டு வரணும். ஒன்று வந்துங்க, முதல்ல வந்து இப்போ அறிவியலாளன் எப்படி நான் மதிக்கிறோமோ அதே மாதிரி விவசாயியும் நாம் மதிக்கணும். ஏன்னா இப்போ அறிவியலானா இருக்கக்கூடிய, இப்போ நான் என்னுடைய முகம் தெரிகிற மாதிரி நல்லா செய்யக்கூடிய விவசாயினுடைய முகம் தெரியணும். அதாவது எந்த ஒரு வேலையும் அங்கீகரிக்கப்படும் பொழுது அது ஒரு உயர்வு அடையுது. அது அங்கீகரிக்கப்படும் பொழுது அந்த மனிதனும் உயர்றான். இந்த ஒன்று வந்து நம்ம சமுதாயம் சரியாக எடுத்துக்கணும். ஒன்று அதுவும் அறிவியல் பொறுமையானது. அதாவது சரியான அங்கீகாரம் எல்லாருக்கும் சரிசமமாக போகணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அப்படி ஒரு அங்கீகாரம் போடும் பொழுது அங்கே வேலை செய்கிறவங்களும் அவங்களோட தாண்டி அடுத்த கட்டங்களை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் உருவாக்குறனாம. அப்படி உருவாக்கும் பொழுது இப்போ மண் வந்து அதே மண் தான், ஆனால் அந்த மண் நேற்றுக்கு விளைக்கிறதை விட நாளைக்கு நாளன்னைக்கு அதிகமாக விளைவிக்கணும் அப்படின்னா, அதற்கு நேற்றுக்கு செஞ்ச மாதிரி இன்றைக்கி செய்ய முடியாது. அடுத்த கட்டத்தை நோக்கி அவன் பயணித்து ஆகணும். இப்போ வந்து முதல்ல வந்து 400 கிலோமீட்டர் கூட செயற்கைக்கோள் பண்ணினேன், அது அறிவியல் தான். 800 கிலோமீட்டர் கூட செயற்கைக்கோள், அது அறிவியல் தான். 36,000 கிலோமீட்டர் செயற்கைக்கோள், அது அறிவியல் தான். 400,000 கிலோமீட்டர் போகக்கூடிய சந்திரயானுக்கு செஞ்சது, அது அறிவியல் தான். இன்றைக்கி 400 மில்லியன் கிலோமீட்டர், 40 கோடி கிலோமீட்டர் போக, அது அறிவியல் தான். ஒவ்வொரு கட்டம் தாண்டுது. அதே மாதிரி இது எல்லாம் வந்து சில வருடங்கள் நடந்த மாதிரி 1,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பித்த விவசாயமும் அதனுடைய பரிணாமங்களை தாண்டி போனால் தான் அடுத்து வரக்கூடிய மனிதர்களுக்கான தேவையான உணவுகள் கொடுக்க முடியும். ஆனால் அதே அதனால் அறிவியல்